நீச்சவே முன்னாடி தள்ளுங்க, நீச்ச ஆடியோ முன்னாடி தள்ளுங்க. எங்களுக்கு சவுத் ஏசியன் கேமுக்கு உறுதுணையாக இருந்து பயிற்சி அளித்த ஆசான் தர்மசாசா, கலை சுடமணி ஜெயக்குமார் மற்றும் செந்திலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நடந்த போட்டி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நேபாளத்தில் வந்து சவுத் ஏசியன் கேம்னு போட்டி நடந்தோம். இதை ஒரு லாத்தியூத் படாபட்சிங்கிற கும்பு கலையை சேர்ந்தால் இது ஒரு போட்டி. இந்த போட்டியில் வந்து மொத்தம் வந்து இந்தியா அளவில் ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. மொத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 பிளேயர் இறங்கியிருக்காங்க. 9 நாடுகள் கலந்துச்சு. இதில் வந்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் இந்தியா வாங்குச்சு. இந்தியா எப்போதுமே இப்போ சிலம்பு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வாங்குவோம். இது வந்து மத்திய பிரதேசம் வாங்கியிருக்கு சாம்பியன் பட்டம். தமிழ்நாட்டில் மொத்தம் 25 பேர் செலக்டட் ஆனாங்க. அந்த 25 பேருமே கோல்டு, வெள்ளி, வெங்கலம் வாங்கியிருக்காங்க. 2வது நாடாக நேபாள் பிடிச்சிருக்கு. 3வது நாடாக சைனா வந்திருக்காங்க. மொத்தம் கலந்துக்கிட்டது ஒரு 600 பேர். இப்போ நம்ம இதில் எத்தனை பேர் கலந்துட்டு என்னென்ன வாங்கணும்? நம்ம இதில் வந்து சண்டை போட்டியில் வந்து எல்லாருமே கோல்டு மெடல். மிச்ச படாபட்சிங்கிற கேமில் வந்து செகண்டு தேர்டு வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும் நமக்கு ரெட்டை பாலமுருகன் ரெட்டை கோல்டு வாங்கியிருக்கான். அது நம்பர் ஒன்னாக அன்றைக்கி இந்தியாவில் வாங்கியிருக்காப்புல. ரெட்டை கோல்டு வாங்கினது அது இந்தியாவில் ஃபஸ்ட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்பர்ஸ் எவ்வளோ சார்? மொத்தம் வந்து 600 பேர். இல்லை இல்லை, நம்ம இதில் மட்டும் தமிழ்நாடுலேருந்து 25 பேர். திண்டுக்கல் டீம் வேல்முருகன் மற்றும் சுந்தரவடிவன் வந்து இந்தியா பயிற்சியாளராக நாங்கள் 2 பேர். இப்போ சிலம்பாட்டத்துக்கு தமிழக அரசுக்கு நீங்கள் எதுவும் கோரிக்கை வச்சுருக்கீங்க? தமிழக அரசுக்கு வந்து 3% தலைவர் ஒதுக்கியிருக்காங்க. 3% பல்வேறு இது. ஆனால் எங்களை மாதிரி போகிறவங்களுக்கு உதவிகள்னு இன்னும் ஒன்றும் பண்ணலை. சீட்டு ஒதுக்கிருங்கன்னு சொல்கிறாங்க. சீட்டு போகிறதுக்கு விளையாட போகிறதுக்கு உண்டான பொருளாதார நெருக்கடி எல்லாத்துக்குமே இருக்குது. விளையாட போக வச்சா தானே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சர்டிஃபிகேட் கிடைச்சா தானே அதை வச்சு சீட்டு வாங்க முடியும். சர்டிஃபிகேட்டுக்கு 3% சீட்டு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் விளையாட போகிறதுக்கு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. இந்த விளையாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான தகுதியான முறையில் போகிறவங்களுக்கு ஊக்கத்தொகை, அவங்களுக்கு அந்த பணத்தை ஏற்றுக்கிட்டால் தமிழக அரசுக்கு நன்றி. மாநில அளவில் மாவட்ட அளவில் சிலம்பத்துக்குன்னு எதுவும் தனியாக அரங்குகள் கட்டி உங்களுக்கான பயிற்சி கொடுத்துருக்காரு? இல்லை, தமிழ் அந்த அதைத்தான் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒலிம்பிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுருக்கோம் தமிழக அரசுக்கு. இன்னும் மேலும் மேலும் அவங்க இதை ஊக்கப்படுத்தி வரணும். என்ன பொருளாதார நெருக்கடி மக்களிடையும் பிளேயர்கிட்டே இருக்குது. மாணவ மாணவியர்கள் பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் சரி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கை வைக்கும். அடுத்தபடியாக ஒலிம்பிக்கு எப்படியாவது கொண்டு போவதுக்கு அவர் பரிந்துரை செய்யணும் முதல்வருக்கு. அதைத்தான் நான் முக்கியமாக வேண்டுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு திருப்பும் விளையாட்டு வரையில் வந்து முதல்வரை பார்க்கணும், இல்லை எங்கள் தொகுதி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு திருப்பும் எங்களுக்கு கிடைக்க அவர்களால் எங்களால் சந்திக்க முடியாத சூழ்நிலையாக உருவாகிட்டுருக்கு. இந்த வட்டம் கண்டிப்பாக எங்கள் தொகுதி அமைச்சராவது முதலமைச்சராக எங்களை கூப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட் யார் பாலமுருகன் சரி.